இன்றைக்கி சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பீன்ஸ் வச்சு ஒரு பொரியல் செய்யலாம். பீன்ஸை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை காம்பு நீக்கி நார் நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பீன்ஸு வேக வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பீன்ஸ் வெந்துடுச்சு. வெந்திருக்கு. தண்ணி வடிச்சுக்கலாம். ஒரு வாணலி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பீன்ஸ்லேருந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். தேங்காயை வதக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போது பீன்ஸ் வேக வச்சதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.